ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த விடல தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்க மூணு எடிட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி, TNUSRB, விஏஓ அண்ட் அதர் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். ஹார்ட் ஒர்க் நவ் அண்ட் பி ப்ரவுட் லீட்டர். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், பெருமித தருணம். இதில் வந்து G20 தொடர்பாக தான் ஒரு ஆர்டிக்கல் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நேத்திக்கு வந்து ரெண்டு எடிட்டோரியல் வந்து G20 தொடர்பாக தான் பார்த்துருப்போம். ஸோ எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. எக்ஸ்ட்ராவாக இதில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் வந்து எக்ஸ்ட்ராவாக இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம், சரியா? மற்றபடி நேற்றுக்குள்ள எடிட்டோரியலில் நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டோம். ஓகே, ஸோ 40 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம இந்தியாவில் வந்து நடக்க போகிற ஒரு சர்வதேச மாநாடு இதுதான், சரியா? அப்போது 1983 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம் பிரதமராக இருந்தது இந்திரா காந்தி அவர்கள். ஸோ அந்த டைமில் வந்து அணிசாரா நாடுகளுடைய மாநாடு, அப்புறம் காமன்வெல்த் நாடுகளுடைய மாநாடெல்லாம் நம்ம இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் வந்து நடந்துச்சு. அதன் பிறகு ஒரு சர்வதேச மாநாடு நடக்குது அப்படின்னா, அது வந்து இந்த G20 மாநாடு தான். அது எங்கே? டெல்லியில், சரியா? அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்துருப்போம், 200க்கும் மேற்பட்ட கூட்டங்கள் வந்து இந்தியாவில் நடந்துச்சு இல்லையா. அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 82 கூட்டங்கள் வந்து அதிகாரப்பூர்வ கூட்டங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அஃபிஷியலான மீட்டிங்ஸ், சரியா? ஓகே, ஸோ இவ்வளோதான் இதில் பேலன்ஸ் ஆகாமல் நம்ம நேற்றுக்கு பார்த்ததான். இப்போ பாரதத்தின் புதிய அடையாளம் இதை வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு இயற்கை தந்த கொடைகள் கொஞ்சம் வந்து சொல்லியிருக்காங்க. எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மலைவளம், நிலவளம், நீர், மழை, கனிம வளம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை வந்து இந்தியாவுக்கு தந்த கொடைகள். அதே மாதிரி இந்தியாவுடைய சொத்து அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா, கடல் எல்லைகள், கடலில் வந்து மீனுடைய வளங்கள், அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலை, அப்புறம் இமயமலை போன்ற இந்த இயற்கை அரண்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுடைய சொத்துக்களாக இருக்குது, சரியா? அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா, வேறு நாட்டிலிருந்து நம்ம இந்தியாவுக்கு வரவங்க வந்து நம்ம இந்தியாவை பற்றி ஏதாவது பேசுறது, பல விதமாக பேசி வரலாற்றில் வந்து பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, பாம்பாட்டிகளுடைய தேசம் தான் இந்தியா அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று பார்க்கணும்னா, மரம் கண்ட இடமெல்லாம் ரெண்டு கற்களை வந்து மரத்துடைய துளையில் வைத்து வழிபாடு நடத்துகின்ற மூடவர்களுடைய கூடாரம் தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க, சரியா? ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்தியாவை வந்து பார்த்தீங்கன்னா, 800 கோடி மக்கள் தொகை கொண்ட உலக நாடுகள் வந்து பாராட்டுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து உயர்ந்திருக்கோம் அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே வந்து பெருமைப்படணும், சரியா? ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது நிலாவுக்கு வந்து நம்ம என்ன விண்கலம் அனுப்பணும், சந்திரயான். அதே மாதிரி சூரியனை ஆய்வு செய்கிறதுக்கு ஆதித்யா L1. அதே மாதிரி செவ்வாய் கிரகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மங்கல்யான். கூடிய விரைவில் வந்து வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்கிறதுக்கு சுக்ரயான் 1 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை வந்து அனுப்ப திட்டம் போட்டிருக்காங்க, சரியா? ஓகே, நமக்கு தெரியும் சந்திரயான் 3 விண்கலம் வந்து July 14 வந்து விண்ணில் அனுப்பப்பட்டது, அண்ட் August 23 எல்லாமே இந்த வருஷம். ஸோ August 23 வந்து சந்திரயான் 3 இருக்க விக்ரம் லேண்டர் வந்து நிலாவுடைய தென் துருவ பகுதியில் தரையிறங்கிச்சு இல்லையா. அப்போ நிலாவுடைய தென் துருவ பகுதியில் தடம் பதித்த முதல் நாடு அப்படிங்கிற பெருமை நம்ம இந்தியாவுக்கு தான் வந்து கிடச்சிச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிலாவை வந்து ஆய்வு செஞ்ச நாடுகளுடைய லிஸ்ட் பார்க்குறப்ப நம்ம வந்து 4வது பிளேஸில் இருக்கோம். அதாவது அமெரிக்கா, ரஷ்யா, சைனாக்கு அடுத்தது நிலாவை ஆய்வு செய்கிறதுக்கு விண்கலம் அனுப்பின 4வது நாடுங்கிறது நம்ம தான், ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நமக்கான ஒரு சிறப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த விண்கலங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில தான் நம்ம வந்து தயாரிக்கிறோம், சரியா? அதுவே நமக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அதாவது ரொம்ப கம்மி விலையில ஒன்று தயாரித்து நம்ம வந்து இவ்வளோ பெரிய சாதனை வந்து படைச்சிருக்கோம். அப்போ இந்த சந்திரயான் 3 மொத்த திட்ட செலவு வந்து பார்த்திங்கன்னா 615 கோடி, சரியா? ஸோ 615 கோடி செலவில் தான் இந்த சந்திரயான் 3 ஆனது வடிவமைக்கப்பட்டது, ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில், ஓகேவா? சரி, நமக்கு தெரியும் 2008 சந்திரயான் 1 வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு, 2019 சந்திரயான் 2 வந்து ஃபெயில் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணி 2023 வந்து சந்திரயான் 3 வந்து அனுப்புறோம், அது சக்ஸஸ் ஆயிடுச்சு. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியலாம் அப்படின்னா, தோல்வி தான் வெற்றியை வந்து உருவாக்கும், சரியா? அண்ட் சந்திரயான் 2 வந்து ஃபெயில் ஆனப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மூட நம்பிக்கையோட மொத்த வடிவம் தான் இந்தியா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம இந்தியாவை வந்து ஒரு மாதிரி ஏளனமாக பேசி கேலியெல்லாம் செஞ்சாங்க பல நாடுகள். ஸோ அதற்கெல்லாம் வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு சாதனையை வந்து
படைச்சிருக்கோம், சரியா? அண்ட் இதில் நம்ம ஒன்று நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அமெரிக்கா ரஷ்யா சைனாவை மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷன் வந்து ரீச் பண்ணுற அளவுக்கு ஆற்றல் வாய்ந்த விண்கலம் எல்லாம் நம்மக்கிட்ட வந்து கிடையாது, சரியா? அதாவது அமெரிக்காவுடைய அப்போலோ விண்கலம் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 3 நாளில் வந்து நிலாவை வந்து ரீச் ஆகியிருக்கு. அதே மாதிரி சைனாவுடைய விண்கலம் வந்து ஜஸ்ட் 5 டேஸில் வந்து ரீச் ஆகியிருக்கு. பட் நம்ம வந்து July 14 வந்து அனுப்பினோம், August 23 ஷார்ப்பாக 6:04 வந்து பார்த்தீங்கன்னா மாலை ஈவினிங் 6:04 வந்து லேண்ட் ஆச்சு, இல்லையா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூமிக்கும் நிலாக்குமான டிஸ்டன்ஸ் 384,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம், 41 டேஸ் டைம் வந்து எடுத்துக்கிட்டோம், சரியா? ஓகே, அடுத்தது கிளியரா? ஸோ July 14 to August 23, ஸோ டோட்டலாக நம்ம ஒரு 41 டேஸ் கிட்ட வந்து எடுத்திருக்கோம் பூமி டு நிலாவை வந்து ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ இஸ்ரோ, ஃபுல் ஃபார்ம் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம். இது வந்து பார்த்திங்கன்னா 11,000 கோடி செலவில் 1965 August 15 உருவாக்கப்பட்டது. இப்போது இங்கே வந்து 16,000 பேர் வந்து ஒர்க் பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க, ஓகேவா? அண்ட் இதோடைய ஹெட்குவார்ட்டர் எங்கே இருக்குது, இஸ்ரோ வந்து எங்கே இருக்குது, கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வந்து இருக்குது. அண்ட் இப்போ இதோடைய தலைவர் வந்து சோம்நாத், ஓகேவா? அடுத்தது இது வந்து சந்திரயான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உலக பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் குழுவுக்கு இந்தியா வந்து தலைமை வகிக்குது, ஓகேவா? உலக பிரச்சனைக்கு தீர்வு காணும் ஒரு குழுவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து தலைமை வகித்து. அதே மாதிரி இப்போ கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லா நாடுகளுமே வந்து அதிர்ந்து போகிறாங்க, இல்லையா? என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு யாருக்குமே எதுவுமே தெரியாமல் பெரிய ஒரு குழப்பத்தில் வந்து எல்லா நாடுகளும் இருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து 90 நாடுகளுக்கு கொரோனா தடுப்பூசியை வந்து வழங்கியிருக்காங்க, ஓகேவா? சரி, அண்ட் அதுக்கப்புறமா நம்ம இப்போ வந்து 5வது பெரிய பொருளாதார நாடாக இருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் 3வது பெரிய பொருளாதார நாடாக மாறுவோம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா 48 கோடி குடும்பம் வங்கியில் ஜன்தன் கணக்கு தொடங்கியதன் மூலமாக மத்திய அரசுடைய பயன்கள் வந்து நேரடியாக பயனாளிகளை சென்று அடைகின்றன. ஆண்டுக்கு ₹6,000 கிசான் உதவி திட்டம் வந்து இந்திய விவசாயிகளுடைய வாழ்வில் ஏற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, சரியா? லாஸ்ட் ஒன், தற்கொலை எண்ணம் மாற்றுவோம். September 10 உலக தற்கொலை தடுப்பு நாள், சரியா? உலக தற்கொலை தடுப்பு நாள். அப்போ அந்த நாள் தொடர்பாக ஒரு ஆர்டிக்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 800,000 பேர் வந்து தற்கொலை செஞ்சு கொள்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா 40 வினாடிக்கு ஒருக்க ஒரு முறை வந்து ஒருத்தர் வந்து தற்கொலை செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. இதுலேயுமே அதிகமாக வந்து பார்த்தோன்னா 20-40 ஏஜ் இருக்க பீப்புள் தான் அதிக அளவில் வந்து தற்கொலை வந்து செஞ்சுக்கிறாங்க. ஓகே, ஸோ உலக அளவில் நடக்கிற தற்கொலைகளில் வந்து 40% தற்கொலைகள் வந்து இந்தியா அண்ட் சைனாவில் தான் நடக்குது, ஓகேவா? அண்ட் பெண்கள்னு பார்க்குறப்போ உலக அளவில் தற்கொலை செஞ்சு கொள்ளும் பெண்களுடைய பர்சன்டேஜ் பார்க்குறப்போ 40% வந்து இந்திய பெண்களாக இருக்கிறாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்டிக்கிளை வந்து அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். Thank you.